நம்ம சின்ன வயசில் டிஸ்கவரி அனிமல் பிளானட் சேனல்லாம் ரொம்பவே ரசித்து பார்ப்போம். ஏன் பெரியவங்க கூட இந்த சேனலை ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. அதில் வர அனிமலோட பிஹேவியரை பார்க்க ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனிமல் எப்படி வேட்டையாடுது, எப்படி ஃபுட் சாப்பிடும், எப்படி குட்டி போடும்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். பொதுவாக அனிமலோட செக்ஸ் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு அனிமலோட மேட்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 10 அனிமலோட வியர்டு செக்ஸ் ஃபேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த அனிமல், என்ன வியர்டு செக்ஸ் ஃபேக்ஸ் அந்த அனிமல்ஸ்க்கெலாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். மேல் அலிகேட்டர் ஹாவ் பெர்மனன்ட் எரெக்ஷன். ஜென்ரலாக பீனிஸ் அனிமல் கிங்டம்ல இருக்க நிறைய அனிமல்ஸ்க்கு இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிங் அப்போ பீனிஸோட ஷேப் சைஸ் சேஞ்ச் ஆகி ஃபீமேலோட செக்ஸ் பிளேல இன்வால்வ் பண்ணுறது தான். செக்ஸ் பிளே கம்ப்ளீட் ஆன அப்புறம் பீனிஸ் அதோட நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். பட் இது அலிகேட்டருக்கு பொருந்தாது. மேல் அலிகேட்டருக்கு பெர்மனண்ட்டாக அதோட பீனிஸ் இரெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த பீனிஸில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் கொலாஜன்ற ப்ரோட்டீன் கவர் ஆகி இருக்கும். அலிகேட்டரோட பீனிஸ் குளோயாக்கால ஹிடன் ஆகி இருக்கும். இது ஃபீமேல் கூட செக்ஸ் பிளேக்கு ரெடி ஆகும் போது அதோட இரெக்டட் பீனிஸ் குளோயாக்காலிருந்து வெளியே வந்து செக்ஸ் பிளேல இன்வால்வ் ஆகும். ஃபீமேல் கங்காரு ஹேவ் 3 vaginas. ஃபீமேல் கங்காருக்கு பார்த்தீங்கன்னா 3 vaginal டியூப்ஸ் இருக்கும். பட் 3 vaginal ஒரு vaginal மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கும். பிகாஸ் மேல் ஃபீமேல் கூட எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகுதான். ஜென்ரலாக மேட்டிங் அப்போ மேல் ஃபீமேல் கங்காரோட vaginal இன்செமினேட் பண்ண அப்புறம் ஸ்பெர்ம் ஓப்பனிங் இல்லாத 2 vaginal டியூப்ஸில் தான் இருக்கும். 30 days அப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் ஃபீமேல் கங்காரோட மெயின் vaginal டியூப்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி ப்ரெக்னென்சிக்கு ரெடி ஆகும். ஆன்டிக்னஸ் மேல் காப்புலேட் தெம் செல்ஃப் டு டெத். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆன்டிக்னஸ் சொல்லப்பட்ட ஒரு அனிமல் பார்க்க எலி மாதிரியே இருக்கும். இந்த அனிமல் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இதோட செக்ஸ் பிளேவும் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிங் சீசன் அப்போ மேல் ஃபீமேல் கூட மேட்டிங்கில் அப் டு 12 hours வரைக்கும் செக்ஸ் பிளேல இன்வால்வ் ஆகும். ஸோ 12 hours வரைக்கும் செக்ஸ் பிளேல இன்வால்வ் ஆகிறதால இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். மேட்டிங் கம்ப்ளீட் ஆன அப்புறம் மேல் ஆன்டிக்னஸ் அனிமல் இறந்துடும். பட் ஃபீமேல் மற்ற மேல் கூட மறுபடியும் காப்புலேட் பண்ண போயிடும். அப்போ பார்க்கும்போது ஃபீமேல் குட்டி போடுற ஒரு ஒரு குட்டிக்கும் ஒரு ஒரு ஃபாதர் இருப்பாங்க. அட் த சேம் ஃபீமேல் கூட குட்டி போட்டு அதோட குட்டிகளை பார்த்துக்கிட்டு 1 year அப்புறம் இறந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிக்னஸ் அனிமலால் அதோட வாழ்நாளில் ஒரு டைம் மட்டும் தான் ப்ரீட் பண்ண முடியும். ஃபிளாட் வார்ம் ஃபென்ஸ் வித் தே செக்ஸ் ஆர்கன். ஃபிளாட் வார்ம் ஒரு சிம்பிள் இன்வெர்டிபிரேட் அனிமல், அதாவது முதுகெலும்பு இல்லாத அனிமல். இந்த ஃபிளாட் வார்ம்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்காது, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்காது. இது சாப்பிட்றதுக்கும் அதோட கழிவை வெளியேற்றுறதுக்கும் ஒரே ஓப்பனிங் தான் யூஸ் பண்ணும். இந்த அனிமலை ஹெர்மா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அனிமலுக்கு மேலோட செக்ஸ் ஆர்கன் பீனிஸும் இருக்கும், ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கன் வெஜைனாவும் இருக்கும். இந்த அனிமலோட மேட்டிங்கில் தான் இதோட ஸ்டேஞ்ச் பிஹேவியரே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 flatworms மேட்டிங்க்கு ரெடி ஆகும். அதாவது ரெண்டுமே மேல் அனிமல் தான். இந்த 2 flatworms சண்டை போட்டு யார் ஃபர்ஸ்ட் அவங்களோட பீனிஸை ஆப்போசிட்ல இருக்க ஃபிளாட்வார்ம்ஸ் மேலே பியர்ஸ் பண்ணி ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேலாக இருப்பாங்க. ஸ்பெர்மை பியர்சிங் மூலிமா ரிசீவ் பண்ண ஆப்போசிட்ல இருக்க ஃபிளாட்வார்ம்ஸ் ஸ்பெர்ம் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகி ஃபீமேலாக ஆகிடும். மேட்டிங் முடிஞ்ச அப்புறம் மேல் பிளாட்ஃபார்ம்ஸ் அகெயின் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ஸை தேடி போய் மேட்டிங்க்கு ரெடி ஆகும். இங்கே அகெயின் இதனால் சண்டை போட்டு மேலாகவே இருக்க முடியுமா, இல்லை ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணி ஃபீமேலாக மாறுமானு அதோட கையில் தான் இருக்குது. மேல் பார்க்குபைன் யூரினேட் ஆன் ஃபீமேல் பிஃபோர் செக்ஸ். ஒரு வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் மேல் பார்க்குபைன் மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகும். மேட்டிங்க்கு மேல் பார்க்குபைன் ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ண மற்ற மேல் கூட சண்டை போடுறதும் அதை கடிக்கிறதும் நிறைய விஷயங்களை பண்ணும். கடைசியாக வின்னாகிற மேல் மரத்துக்கு மேலே ஏறி ஃபீமேல் பார்க்குபைன் மேலே யூரினேட் பண்ணும். இப்படி யூரினேட் பண்ணுறதால ஃபீமேல் பார்க்குபைன் செக்ஸ் பிளேக்கு ரெடி ஆகும். ஸோ ஃபீமேல் அதோட குயில மேல் மேட்டிங் பண்ணுறப்போ குத்திடக்கூடாதுன்னு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த அனிமலோட மேட்டிங் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நடக்கும். பார்னக்கல்ஸ் ஹேவ் எனாரமஸ் பீனிஸ். பார்னக்கலோட பீனிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்னே சொல்லலாம். அதோட பீனிஸோட சைஸ் ரொம்பவே ஜைஜான்டிக்காக இருக்கும். அதோட பாடி சைஸை விட 8 times அதோட பீனிஸ் சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது அனிமல் கிங்டம்ல இந்த பார்னக்கலுக்கு மட்டும்தான் அதோட பீனிஸ் சைஸ் அதோட பாடி சைஸை விட பெருசாக இருக்கு. இந்த பார்னக்கலோட செக்ஸ் ஆர்கன் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த அனிமல்லாம் செசைல் கிரியேச்சர்ஸ். அதாவது அதோட அடல்ட் ஸ்டேஜ் போன அப்புறம் அதோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் இது எதனா ராக்ஸ் இல்லை வுட்டில் தான் அட்டாச் ஆகியிருக்கும். அப்போ பார்க்கும்போது இதனால் மூவ் பண்ண முடியலனா எப்படி மீட்டிங்கில் இன்வால்வ் ஆக முடியும்? ஸோ அதனால தான் அதோட பீனிஸ் இவ்வளோ லாங்காக இருக்க மாதிரி எவால்வ் ஆகி இருக்கு. ஸோ மூவ் ஆகாமலே அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பார்னக்கள் கூட மீட்டிங்கில் இன்வால்வ் ஆக முடியும். சில பார்னக்கள் அது வாழக்கூடிய பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பீனிஸை சேஞ்ச் பண்ண முடியும்.
மேட்டிங் ஸ்னெயில் ஸ்டாப் ஈச் அதர் வித் லவ் டாட். ஜென்ரலாக ஸ்னெயிலும் ஹெர்மா ப்ராடக்ட் தான், மீனிங் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஸ்னெயிலுக்கு ரொம்பவே புவர் விஷன் தான் இருக்கும். இந்த அனிமலால் வெறும் ஷேடோஸை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இது கம்ப்ளீட்டாக மற்ற ஸ்னெயில் கூட மீட்டிங்கில் இன்வால்வ் ஆக ஸ்மெல்ல தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த அனிமல்லாம் மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகும்போது சண்டை போடுங்க. காப்புலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அனிமல்லாம் ஒரு நெயில் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பியர்ஸ் பண்ணி சண்டை போடுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கால்சியம் கார்பனேட்னால ஆனது. இது ரொம்பவே ஷார்ப் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரெண்டு அனிமலும் அதோட பீனிஸை யூஸ் பண்ணி ஸ்பேர்மை ஸ்வாப் பண்ணிக்கோங்க. பட் இன்னும் மேட்டிங் கம்ப்ளீட் ஆகலை. ரெண்டு அனிமலும் ஸ்பேர்மை ஸ்வாப் பண்ணும்போது ரெண்டு அனிமலோட பாடி மோஸ்டாக எல்லா ஸ்பேர்மையும் எக்குக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த பேட்டிலில் எந்த அனிமலால் ஸ்பேர்மை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாமல் ஸ்பேர்ம் எக்குக்கு ரீச் ஆகுதோ அது ஃபீமேலாக நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போடுங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஹெர்மா ப்ராடக்டாக இருக்க அனிமல்லாம் ஃபீமேலாக இருக்கக்கூடாதுன்னு சண்டை போடுதுங்கன்னு. பிகாஸ் ப்ரெக்னன்சியை கேரி பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக ஹெர்மா ப்ராடக்டாக இருக்க அனிமல்லாம் சண்டை போட்டு ஆப்போசிட்டில் இருக்க அனிமலை தோக்கடிச்சு மேலாகவே இருக்க ட்ரை பண்ணுதுங்க. ஃபீமேல் சிக்கன் கேன் எஜாக்ட் அன்வான்ட் ஸ்பெர்ம். ஃபீமேல் ஹென்ஸ்லாம் மேல் ரூஸ்டரை விட சின்னதாக தான் இருக்கும். அண்ட் ஃபீமேல் ஹென்ஸ் அதோட கரெக்ட் பார்ட்னர் இல்லாமல் மற்ற ரூஸ்டர் மீட்டிங் பண்ணால் இந்த ஃபீமேல் ஹென் உள்ளே போன 80% ஸ்பெர்மை மறுபடியும் வெளியே வர வச்சிடும். ஸோ இப்படி பண்ணுறதால ஃபீமேல் ஹென் அதோட கரெக்ட் பார்ட்னர் கூட மட்டும் மறுபடியும் மீட்டிங் பண்ண ரெடி ஆகும். நான் ஆல்ரெடி பேர்ட் எப்படி அதோட பீனிஸை லூஸ் பண்ணிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பாருங்கள். மேல் ஹனிபீஸ் லூஸ் தேர் பீனிஸ் வைல் மீட்டிங். ஹனிபி காலனி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன். அதோட ஹனியிலிருந்து பீயை ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ட்ரோன் ஒர்க்கர் குயின்னு செப்பரேட் ஆகி இருக்கும். குயின் பீ மேட்டிங்க்கு ரெடியான அப்புறம் நிறையா மேல் பீஸ் இருக்கும். இதில் சில மேல் பீஸ் ஃபீமேல் குயின் கூட மேட் பண்ணும். இங்கே என்ன சேட் பார்ட்னா, மேல் பீயோட எண்டோஃபிலஸ்னு சொல்லப்படுற அதோட பீனிஸை இன்செர்ட் பண்ணி எஜாகுலேட் பண்ண அப்புறம் ஃபீமேல் பீயோட பாடியிலிருந்து அதோட எண்டோஃபிலஸ் கிழிச்சிட்டு வெளியே வரும். அந்த எண்டோஃபிலஸ் ஃபீமேல் குயின் பாடியிலேயே இருக்கும். இப்போ செகண்ட் மேல் மறுபடியும் ஃபீமேல் கூட மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகும்போது ஆல்ரெடி இருந்த எண்டோஃபலஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பீயோட எண்டோஃபலஸை இன்சர்ட் பண்ணும். இப்போ இந்த பீயும் அதோட எண்டோஃபலஸை லூஸ் பண்ணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லா பீஸும் அதோட எண்டோஃபலஸை மேட்டிங்கில் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எண்டோஃபலஸ் இல்லாமையும் சில பீஸ் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்க முடியும். பட் இந்த பீஸாலையும் மறுபடியும் காலனியில் போக முடியாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஷீப் ஹாவ் ஹை ரேட் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஹோமோசெக்சுவாலிட்டி ஒரு பயாலஜிக்கல் ட்ரைட் மாதிரி தான். இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நம்ம பாடியில் இருக்க சில ஹார்மோன்ஸ் சில பர்சனை ஹோமோசெக்சுவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ண வைக்குது. பட் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி ஷீப்பில் நம்ம நிறையா பார்க்கலாம். அரவுண்ட் 10% ஷீப் ஹோமோசெக்சுவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுதுங்க. இது ஃபீமேல் கூட மேட் பண்ணுறதை விட மேல் கூட மேட் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுது. இது ஷீப்போட பிரெயினில் இருக்க ஹைப்போதலாமஸ் தான் இந்த மாதிரி ஷிப்பை பண்ண வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.